இந்த கதையானது பாரதத்தையும் பாரதத்தை பற்றியுமானது. ஒரு பாரதம் மணிக்கணக்காக வரிசையில் நிற்கின்றது. ஆனால் மற்றொரு பாரதமோ வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பாரதம் இன்றும் எழுத்து வடிவில் படித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பாரதமோ உலகையே நுனி விரலில் வைத்திருக்கிறது. ஒரு பாரதம் அரசாங்கத்தை விட்டு வெகு தூரம் தள்ளியிருக்கிறது. ஆனால் இன்னொரு பாரதமோ அரசாங்கத்தை தினந்தோறும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாரதம் வரிசையில் நின்று வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பாரதம் ஆன்லைனில் இருக்கிறது. ஒரு பாரதம் இன்னமும் பேப்பரை புரட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பாரதமும் பேப்பர் ஃப்ரீயாகிவிட்டது. நாம் ஏன் இந்த இரண்டு பாரதத்தையும் ஒன்றாக்க கூடாது? அதுவும் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். அதில் ஆன்லைனில் அரசாங்கமும் நகரவாசிகளும் இருப்பார்கள். இனி நாம் வேலை படிப்பு ஏன் வீட்டு வேலையை விட்டு வரிசையில் நிற்க தேவையில்லை. இதனால் நமக்கு இரத்த கொதிப்பும் ஏறாது, பெட்ரோல் செலவும் மிச்சமாகும், வேர்வை சிந்த அவசியமும் இருக்காது, நம் நேரமும் மிச்சமாகும். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர். நமது மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் சாதாரண நகரவாசிகளின் நன்மைக்காக அனைத்து யோஜனைகளுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியின் ஒரு பெயர் ஜாப், அதாவது ஜன்தன், ஆதார் மற்றும் மொபைல். இந்த சக்தியின் மிகப்பெரிய உருவம் டிஜிட்டல் இந்தியா மிஷன். இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷனை நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கொண்டு போய் சேர்க்க நமக்கு தேவை ஒவ்வொரு நகரவாசிகளின் டிஜிட்டல் அடையாளம். இது அவர்களுக்கு ஆதார் கார்டு மூலமாக கிடைக்கிறது. ஒரு முறை டிஜிட்டல் அடையாளம் உருவானதும் அனைத்து வகை டிஜிட்டல் வசதிகளையும் அனுபவிக்க உங்களுக்கு தேவையானது டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. இது ஒவ்வொரு நகரவாசியையும் சென்றடைய தேவையானது மொபைல். இது இருக்கும் ஒவ்வொரு நகரவாசிகளையும் நாங்கள் அன்போடு டிஜிட்டல் உலகத்திற்கு அழைக்கின்றோம். இப்போது இதன் மூலம் எந்த ஒரு நகரவாசியும் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் எங்கிருந்து வேண்டுமானாலும் காணலாம். அதற்காக அவர்கள் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எந்த வரிசையிலும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அப்ளிகேஷன் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் செய்ய போகிறீர்கள் அதில் இ சைன். அப்ளிகேஷனை ஃபில் செய்து விட்டீர்கள், அதனோடு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாக வேண்டுமே, அதற்கு என்ன செய்வீர்கள்? அதற்காக நீங்கள் பஸ், ட்ரெயின், ஆட்டோ என அடிபட்டு இடிபட்டு காப்பீஸ், ட்ரூ காப்பீஸ் என்று கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த வேலையையும் நீங்கள் ஆன்லைனிலேயே செய்யலாம். டிஜிட்டல் லாக்கர் மூலமாக நீங்கள் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை உங்கள் லாக்கரில் ஒருமுறை வைத்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் மிக மிக விரைவாக பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் உங்களுக்கு பண தேவை ஏற்பட்டால் அதுவும் சுலபமாக பூர்த்தியாகிவிடும். அரசாங்கத்தின் பே கவ் மூலமாக அதன் பிறகு பேமெண்டின் ரெக்கார்டும் உங்களுக்கு ஜன்தன் பேங்க் மூலமாக கிடைத்துவிடும். இப்பொழுது அரசாங்கத்தின் அனைத்து யோசனைகளும் சேவைகளும் டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு வருகிறது. இதில் முக்கியம் என்னவென்றால் இந்த வேலைகள் அனைத்தும் எப்பொழுது வெற்றி பெறும் என்று கேட்டால், இப்புரட்சியை பற்றி அறியாத மக்களுக்கு இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். இதற்காகவே தேசத்தில் ஒரு மிகப்பெரிய வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வகுப்பின் பெயர் நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன். இதில் ஏறக்குறைய 3 கோடி மக்களுக்கு கணினி மற்றும் இணையதளத்தை பற்றிய அடிப்படை கல்வியை பயில்விக்கிறார்கள். அவர்கள் வசதிக்காக மை கவ் என்ற பிளாட்ஃபார்மும் உள்ளது. இனி உங்கள் மனதில் உள்ளதை அரசாங்கத்தோடு பகிர்ந்து கொண்டு நம் நாட்டின் முன்னேற்றத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நாட்டில் இருக்கும் அனைத்து மண்டிகளும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. மேலும் தொலைதூரத்தில் இருக்கும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கை, விதை, உரம், இது போன்ற பல பயனுள்ள விஷயங்களின் விவரங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது, அதுவும் ஆன்லைனில். இதன் மூலம் அவர்களது வியாபாரமும் வளர்ச்சியடையும், வாழ்க்கை தரமும் முன்னேறும். இது போன்ற எண்ணிலடங்கா எத்தனையோ வசதிகளை நம் இந்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. உங்கள் வீட்டிற்கு, வயலிற்கு, அலுவலகத்திற்கு, பள்ளிக்கு, கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, ஏன் உங்கள் வீட்டு வாசலுக்கு, அதுவும் ஆன்லைனில். இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்குவதில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தயாரிப்பதில் நாம் அதை விட்டு தள்ளுங்கள்.
இப்போது மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவின் இணைப்பால் நம் பாரதம் உலகிலேயே மிகப்பெரும் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் ஹப்பாக உருவெடுக்கப் போகிறது. இப்போது நம் நாட்டில் இளைஞர்கள் எலக்ட்ரானிக்ஸில் ஆராய்ச்சியாளர்களாக கண்டுபிடிப்பாளராக தம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும் இது மிகவும் உதவியாக இருக்கும். இனி நம் டிஜிட்டல் இந்தியா இப்படித்தான் இருக்கப் போகிறது. முழுமையாக தன்னம்பிக்கையோடு, வெளிப்படையாக, பொறுப்புணர்ச்சியோடு, சரிசமமாக, டிரான்ஸ்பரண்ட், அக்கௌண்டபிள், அதோடு சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி. இனி பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம், அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல். இனி ஊழல் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. அடடா, இங்க பாருங்களேன். சப்மிட், என்டர், அனுப்பியாச்சு, போயிடுச்சு. இப்ப நான் காலேஜ் கிளம்புறேன். அட, இது அவர்களே தான் நம்முடைய இன்னொரு பாரதம். பேப்பர் ஃப்ரீ, லைன் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ. இதுதான் டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர்.